மீண்டும் ஒரு தமிழா தமிழா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது விப்ரோ தமிழா தமிழா, பவர் பை அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட் மற்றும் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. பொதுவாக தன் வேலை நிமித்தமாக நகரத்திற்கு வேறு ஊர்களுக்கு இடம்பெயர்பவர்களுக்கு வந்து முதல் அவசியம் கட்டாயம் நினைக்கிறது வந்து ஒரு வீடு. அந்த வீடு வந்து ஒரு வாடகை வீடாக இல்லாமல் நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கிட்டால் நம் வாழ்க்கையின் பெரும்பயனை அடைந்து விட்டதாக மனிதர்கள் நினைக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஒரு வீட்டோடு இருந்தார்னா அவர் கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கிற கூட கொஞ்சம் சுலபம். மாப்பிள்ள வந்து சொந்தமாக வீடு வச்சுருக்காரு ஊரில் அப்படிங்கிறது. அப்போ இந்த வாடகைக்கு குடியிருப்பவர்கள், சொந்தமாக வீடு வச்சுருக்கவங்க அல்லது வாடகைக்கு வீட்டை வந்து விடுற உரிமையாளர்கள் அப்படின்னு இரு தரப்பு பேச நினச்சோம். ஒரு தரப்பு வந்து சொந்த வீடு வைத்திருப்பவர்கள், வாடகைக்கு அந்த வீட்டை விடுபவர்கள், இரண்டாவது வீடு வச்சுருந்து. இன்னொருத்தர் வந்து வாடகைக்கு குடியிருக்கவங்க அப்படின்னு ஒரு தரப்பு இருக்குது. பொதுவாக ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க, சுதந்திரம் இல்லாமல் போகுது அப்படின்னு ஹவுஸ் ஓனர்ஸை பற்றி ஒரு பெரிய குறை சொல்ல சொன்னால் கூட, என்னுடைய சொந்த அனுபவம் கேட்டிங்கன்னா, நான் சென்னைக்கு வந்ததுலேருந்து ஒரு 20 காலம் வாடகை வீட்டில் வாழும்போது, இப்போவும் வாடகை வீட்டிலாம் வாழ்கிறேன், எனக்கு ஒரு மிகச்சிறந்த ஹவுஸ் ஓனர்ஸ் தான் கிடச்சாங்க. சொல்லப்போனால் நான் பேச்சுலராக இருக்கும் பொழுது பல நேரங்களில் அவர்கள் வீட்டிலாம் சாப்பிட்ருக்கேன், அந்த அக்கறையோடு தான் இருந்திருக்காங்க, பெரிய கண்டிஷன்ஸோடு இருந்ததில்லை. ஆனால் இன்னொரு தரப்பு இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்கு வாச்ச மகாராசன் நல்ல மகாராசங்க, எல்லாருக்கும் அப்படி வாய்க்கலையேங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கேள்வியாக இருந்திருக்கு. தொடங்கும்போது நான் கேட்க விரும்புகிற வந்து வாடகைக்கு வீட்டில் குடியிருக்கவங்க பற்றியில் ஒரு கேள்வி என்னென்னா, பொதுவாக இந்த வீட்டின் உரிமையாளர்கள் என்னவெல்லாம் கண்டிஷன்ஸ் போடுறாங்க? ஃபஸ்ட்டு தண்ணிக்கு சார், ரெண்டாவது கரண்ட்டு பில்லு இருக்குது சார். வீடு வாடகைக்கு வேணும்னாவே மொதல் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தான் கேட்பாங்க. எத்தனை பேர், ரெண்டு பேர் இருந்தால் உள்ளே விடுவாங்க. நிறைய பேர் இருக்க, மாமியார் இருக்காங்க, குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா நாட்டு அலோடு வேண்டாம், நீங்கள் வேறு வீடு பாருங்கன்றுவாங்க. அப்புறம் முஸ்லீம் கிறிஸ்டின்னா அது அலோடு கிடையாது. எப்போ ரெகுலராக 11 மணி தான் சார் கேட்டு சாத்துவாங்க. ஆனால் நாங்கள் எங்கே வெளியே போனால் மட்டும் 9:00 கேட்டை சாத்திடுவாங்க. நாங்கள் வெளியே ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது கேட்டு சாத்தியிருக்கோம், ஃபோன் பண்ணுவோம், ரெஸ்பான்ஸ் கிடையாது. சார் நாங்கள் குழந்தைய, ஒரு 3 குழந்தை இருக்குது சார். சரி எவ்வளோ நேரம் நம்ம குழந்தைய வச்சு வெளியே இருக்காது. சரி கேட்டை குதிங்க, ஹஸ்பண்ட்டை சொல்லுவேன், சரி கேட்டை குதிங்க அப்படிம்பேன். கேட்டை குதிச்சு அங்கே ஒரு பெரிய நாய் ஒன்று இருக்கும், மை காட் நாய்கிட்ட நம்ம மாட்டுறதால வெளியே குழந்தைய வச்சு நிற்கிறதா, ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க சார். சரி இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு சாவி போட்டு வச்சுக்கிட்டுலாம்ல, கேட்டோம் சார், அவங்க வேணால் இன்னொரு சாவி கொடுங்க, உங்களுக்கு எதுக்கு நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, இல்லைம்மா ஒரு சாவி தான்மா, நீங்கள் எதுக்கு இப்படி 9:00 வந்துருங்க. ஆனால் நீங்கள் ரெகுலராக 11 தானே கேட்டு சாத்துறீங்க, இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. 11 மணிக்கு தான் நாங்கள் சாத்திரமா, 12 சாத்திரமா, நாங்கள் தூக்கம் வந்தால் முன்னாடி கூட சாத்துவோம். ஒரு பொது கதவுக்கு இன்னொரு மாற்று சாவி தரலைங்கிறது ஒரு முக்கியமான கட்டுப்பாடு. பொதுவாக வீட்டின் உரிமையாளர்கள் என்னவெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கண்டிஷன்ஸ் போல சட்டத்திட்டங்கள் வாடகைக்கு குடியிருப்பவர்களுக்கு சொல்கிறாங்க? ஓனர் அம்மா கீழே இருக்காங்க, நாங்கள் மேலே மாடியில் இருப்போம். எங்கள் சின்ன பசங்க, ஒரு பையனுக்கு 5 ஒரு பையனுக்கு 1 பையனால் ஓடி விளாண்டாலும் கூட அந்த சவுண்டு கேட்டால் கூட கீழேருந்து மேலே ஆள் வரும், அவங்க வீட்டுக்காரம்மாவோட பேத்தி வரும், மேலே வந்து சவுண்டு வருதுன்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்கிறாங்க அப்படிம்பாங்க. 1.5 ஒரு வீட்டில் குடியிருந்தேன் சார். அப்போ வந்து நான் பாத்ரூம் போகிற மாதிரி இருந்தால் வெளியில் அவுட்டர் போய் தான் போகணும், அந்த வீட்டுக்குள்ள அலோடு கிடையாது, ஏன்னா மிஸ்ஸஸுக்கு மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே பாத்ரூம் போகணும். வினோத கண்டிஷனாக இருக்கேங்க அது. ஆமாம் சார், அந்த வீட்டில் இருக்கும்போது காமனாக ஒரு 2 பாத்ரூம் இருக்குது. வீட்டுக்கு யாராவது வந்தால் வந்தாங்கன்னா அவங்க லேடிஸ் அவங்க வேலை பண்ணுவாங்க, ஜென்ஸ் நான் கூட்டு போயிருவேன். இப்போ நான் வாங்க போயிட்டு வரேன், கூட்டு போயிருவேன். அந்த கழிப்பறை வந்து வெறும் பெண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு பயன்படுத்த முடியாது, பெண்களுக்கு மட்டும்தான். எங்கள் மிஸ்ஸஸ் அந்த வீட்டில் அவங்க லேடிஸ் தான், ஜென்ஸ் கிடையாது. வீட்டின் உரிமையாளர்கள் என்னவெல்லாம் கண்டிஷன்ஸ் போடுறாங்க குடியிருப்பவர்களுக்கு? சார் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ட்ரைனேஜ் வந்து போகிறதுக்கு வசதியே இருக்காது. ஆனால் வந்துட்டு நாங்கள் காலையில் 4 எந்திரிச்சு நம்ம வேலை பார்ப்போம், பாத்திரம் தான் கழுவோம், அதுக்குள்ளே தண்ணி ஃபுல்லாக வெளியில் போகும். உடனே வந்து கதவை பயங்கரமாக தட்டி, என்ன பண்ணுறீங்க நீங்கள், காலையில குழாயை திறந்து விட்டீங்களா, வேறு வேலையே இல்லையா உங்களுக்கு? காலையில் எந்திரிச்சு டேபை திறந்து விட்டு சும்மா உட்காந்துட்ருப்போம், நம்ம காலையில் 7 மார்னிங் எந்திரிச்சு வேலை பார்ப்போம். அது வந்து தண்ணி வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க. அதுக்கான வசதியும் செய்ய மாட்டாங்க. ஓகே, வேற குடி போகிறப்ப அவங்க முதல்ல கேட்கறது வந்து பெட் அனிமல்ஸ் வளர்த்திட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. பெட் அனிமல்ஸ் இருந்தது அப்படின்னா தயவு செய்து வேண்டாங்க, ஏன்னா எங்கள் வீட்லேயும் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு எதுக்கு மேட்ச் ஆகாது, ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஓ, வீட்டுக்காரர் அவங்க வளர்த்திட்டு இருப்பாங்க இல்லையோ, அவங்க வளர்க்குற நாய்க்குட்டிக்கு நம்ம வளர்க்குற நாய்க்குட்டிக்கு முதல்ல பொறுத்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும், அதனால வளர்த்தக்கூடாது அப்படிம்பாங்க. அது பூனையாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி. அடுத்து வந்து கார் பார்க்கிங் ப்ளஸ் 2-வீலர்ஸ், அதில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ 2-வீலர் 2 இருந்ததுன்னா அலோவ் பண்ணுறாங்க, அதே 4-வீலர்னா சாரி சார் முடியாது, நீங்கள் வெளியில் தான் நிறுத்தணும், ரோட்டில் நிறுத்திக்கங்க அப்படின்றாங்க. அப்படி தான் ரோட்லேயும் நிறுத்திட்டு இருக்கோம். ஓகே, பேர பொண்ணுங்களா போகணும்னா சமைக்கக்கூடாது, ஜென்ரலி நான்வெஜ் சமைக்கக்கூடாது. ஓ, 4 பொண்ணுங்க சேர்ந்து ஒரு வீடு வாடகை இருந்தா சமைக்கக்கூடாது. ஸ்டில் 12,000 இதை மாதிரி ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அயன் பாக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் யூஸ் பண்ணா எலக்ட்ரிக் பில் அதிகமாகும். எலக்ட்ரிக் பில் நீ கொடுக்க போறீங்கல்ல, எனக்கு மீட்டரே காமிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் மந்த் போகும்போது என்னோட எலக்ட்ரிக் பில் வந்து பார்த்தீங்கன்னா only 200. வாட்டர் பில் கேட்டாங்க அந்த மந்த். நீங்கள் நான் வந்து
போகும்போது நீங்கள் சொல்லலை எனக்கு வாட்டர் பில்லு, எலக்ட்ரிக் பில் மட்டும்தான் சொன்னீங்க, அதனால் நான் வந்து வாட்டர் பில் தர முடியாதுன்னு. நெக்ஸ்ட்டு டூ மந்த்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய எலக்ட்ரிக் பில் 700, 3 வருஷம் இருந்தால் அது கம்மியாக வரவே இல்லை. அவங்க என்ன சொல்ல, அவங்க எப்போ எழுந்திரிக்கணும்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் எழுந்திரிக்கணும், அவங்க சொல்கிற நேரத்தில் தான் நம்ம தூங்கணும், டிவி சவுண்ட் அவங்க சொல்கிற அளவுக்கு தான் நம்ம வச்சுக்கணும், சொல்ல போனால் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படி தான் நம்ம வாழணும் ஹவுஸ் ஓனர்ஸ் இருந்தால். இப்போ இது இல்லாமல் வீட்டின் உரிமையாளர்கள் வேற என்ன கட்டுப்பாடு விதிக்கிறாங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. பிபிஓ ஐடி ஃபீல்டுன்னு சொன்னா அப்ப ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகமா இருக்கும், நீங்க அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள அலௌடு கிடையாது, எதுவா இருந்தாலும் ஒரு அளவுக்கு வச்சுக்கணும்ன்றாங்க. அட்வான்ஸ் ஒன்று வாங்குவாங்க, நார்மலா ஒரு வாடகைன்னா ஒரு 10,000 ரூபாய், அதுக்கு ஒரு 10 மாசம் அட்வான்ஸ் கேட்பாங்க, அது லாஜிக்கே தெரியாது. அடுத்தது முறை வாசல் ஒன்று போடுவாங்க, 500 ரூபான்னு வாங்க, ஒரு கோலம் போடுறதுக்கு ஒரு முறை வாசல், அது 5 வீடு இருக்கும், 2,500 ரூபாய், அது கணக்கு கிடையாது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். திருநங்கைகளுக்கு வீடு கொடுக்குறதே பெரிய விஷயம் சார். அப்படியும் போய் கேட்டாலும் எங்கள் வீடு கொடுத்தாங்கன்னா அது வந்து திருநங்கைங்க யாரும் வரக்கூடாது, எங்கள் கூட பிறந்த அண்ணனே வந்தாலும் இவங்களாம் என் ஆம்பளைங்க வராங்க கிளைண்டான்னு கேட்குறாங்க, அந்தளவுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது. நீங்கள் இப்போ இருக்கிறதுக்கு வாடகை வீட்டில் தான் இருக்கும், இருக்கிறது கூவம் பகுதி சூளமேடு. ஓகே, அங்கே தான் நான் கிட்டக்கிட்ட 15 வருஷமாக இருக்கேன், அங்கேயே கிட்டக்கிட்ட ஒரு 5-6 வீடு மாறி மாறி அங்கே தான் எடுக்க தவிர ஒரு டி நகரோ அண்ணா நகரோ கோடம்பக்கமோ கேட்டால் எங்களுக்கு வீடு கிடைக்க மாட்டேது. இத்தனைக்கும் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், சினிஃபீல்டில் இருக்கேன், ஒரு ஆக்டர்ஸ் என்ன எல்லாமே ப்ரூஃப் கொடுத்தா கூட வீடு கொடுக்க யோசிக்கிறாங்க. நீங்கள் ஒரு வீடு கேட்டு வாடகைக்கு வேணும் கேட்டு போகும்பொழுது என்னவா ரியாக்ஷன் இருக்கும்? ரொம்ப அழுந்தெலாம் இருக்கேன் சார். ஒரு ஒரு வீடாக போவேன், திருநங்கைனா டக்குன்னு மூஞ்சி சொல்லிப்பாங்க, வீட்டில் கேட்டு சொல்கிறமானுவாங்க, மறுநாள் வந்தால் இல்லைங்க எங்கள் ஹஸ்பண்ட் வேணான்ட்டார் அப்படின்வாங்க. ஒரு 20 வீடு பார்த்தோன்னா அதில் ஒருத்தர் மட்டும் நல்ல பதில் சொல்லுவார், அவரும் திடீர்னு இல்லைன்றவர். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் அழிஞ்சேன் சார் வெளியே வீடு தேடி, அழாத குறை ஏன் இந்த பிறவி இந்த ஜென்மன்னு சொல்லி அழுந்துலாம் இருக்கேன் சார். இங்கே இருக்க ஹவுஸ் ஓனர் யார் திருநங்கைக்கு வீடு கொடுத்துறாங்க கேளுங்க பாருங்க. இதுவரையில் கொடுத்துருக்கீங்களா? டி நகரில் கிடைக்கலன்றீங்க, நீங்கள் டி நகரில் வந்து நான் அட்ரஸ் தரேன், நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுடைய என்வாயர்மெண்ட் அந்த அட்மாஸ்பியர் அந்த சொசைட்டி சரியில்லாதால உங்களை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. நீங்கள் பாருங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த பொது புத்தியை தான் அவங்க சொல்கிறாங்க. உடனே நீங்கள் சொல்ல போனால் ஒரு 2வது வரி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நீங்கள் வந்து கண்டிஷன் சரியில்லை, நிலவரம் சரியில்லை, பழக்க வழக்கம் சரியில்லைன்னு சொல்கிறீங்கல்ல. சொல்ல வரல சார். அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள். இல்லை இல்லையா, அந்த பொது புத்தியை தான் அவங்க சொல்கிறாங்க. இப்படி தாங்க நினைக்கிறாங்க, நான் ஒழுங்காக ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறேன், அதை பற்றி விசாரிக்கிறாங்களா? அவர்கள் பொது புத்தியில் ஒன்று வச்சுருக்காங்க, அதை வச்சுக்கிட்டு தான் என்ன அணுகுறாங்கங்கிறதான் சொல்கிறாங்க. ஒரு டிரான்ஜெண்டர் போய் வீடு கடை கொடுக்க யோசிக்கிறாங்க, மூஞ்சி சொல்லிக்கிறாங்க, கதவை சாத்துறாங்க, ரொம்ப கஷ்டம்னால 4 மாசம் அழுதே அழுந்துட்டேன் சார். திருப்பி அதே சூளமேலே வீடு எடுத்துட்டேன், ஓகே வேற வழி இல்லை. சூளமேலே கூட 2,000 ரூபாய் எடுக்கணும், எங்களுக்கு 4,000 ரூபாய் கரண்ட் பில்லு அதிகம், வேற வழி இல்லை, வேற எங்கே போய் வீடு கிடைக்க முடியாது. திருநங்கைங்கிற காரணத்தினால அது வாடகை அதிகப்படுத்தி கேட்குறாங்க, அதிகப்படுத்தி கேட்குறாங்க. ஒரு டிரான்ஜெண்டர் வீடு கொடுத்தாங்க, திருநங்கை சென்னையில் பிறந்து வந்தேன், காசிமீர் நான் பிறந்து வந்தது. ஓகே, இப்போ இது தவிர்த்து வேற யார் என்ன வச்சிருக்கீங்க? சைவமாக இருந்தாங்கன்னா அவங்க ஜாதி பார்க்குறாங்க சார். நான்வெஜ் சமைக்கிறப்போ சிக்கன் மட்டன்னா கூட கொஞ்சம் மறைச்சி வச்சு சமைச்சிடலாம், மீன்லாம் எண்ணெயில் போட்டு பொறிக்கிறப்ப அவங்களுக்கு வாட தெரிஞ்சிருமோ அந்த பயத்தோட நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட அந்த ஓனர் சைவமாக இருந்தால் நம்ம செய்ய முடியாது. ஓகே, உங்களுடைய உணவிலே கட்டுப்பாடு இருக்குங்கிறது, வேறு 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 கண்டிஷன்ஸ் அவங்க என்னெல்லாம் சொன்னாங்கிறது கேட்டீங்க. பெட்ஸ் வளர்க்கக்கூடாதுங்கிறாங்க, எலக்ட்ரிசிட்டிக்கு பில்லு காட்ட மாட்டேங்கிறாங்க, சைவ அசைவம் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் மதம் பார்க்குறாங்க, உச்சக்கட்டமாக ஒரு திருநங்கை வந்து வீடே கொடுக்குறது இல்லைங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பல விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து க்ராஸ் பண்ணியிருப்பீங்க. நான் கேட்க விரும்புகிறது, ஒரு வாடகை கேட்டு ஒருத்தர் வரும்பொழுது, ஒரு கிளையண்ட் வரும்பொழுது, ஒரு டெனண்ட் வரும்பொழுது, நீங்கள் முதல் தகுதியாக என்ன நினைப்பீங்க? யார் கொடுக்க நினைப்பீங்க, யார் கொடுக்க நினைப்பீங்க? இப்போ நான் இருக்கிறது டி நகர், லோக்கல் லெவல் தான் என்ன செய்கிறாங்க அவங்க ட்ரிங்க்ஸாக என்ன பண்ணுறாங்க நமக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. விட்டதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, 10 ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க. ஸோ அதனால் லோக்கலில் விடாமல் மெட்ராஸை தாண்டி யாராவது இருந்தாங்கன்னா யார் வந்தாலும் வீட்டுக்கு வரலாம். யார் இவங்க தான் முஸ்லீம் ஹிந்துஸ் அவங்க அப்படியெல்லாம் கண்டிஷன் கிடையாது. கண்டிஷன்ஸுன்றது ஒரே கண்டிஷன் நான் போடுவேன், ஐடி ஃபீல்டு எல்லா ஃபீல்டும் வருவாங்க, ஜென்ஸ் இருக்கிறவங்க இடத்துல வந்து லேடிஸுங்க யாரும் வரக்கூடாது அந்த ரூமுக்கு. லேடிஸுங்க இருக்கிற இடத்துல பாய் ஃப்ரெண்டோ அவங்க இவங்க வரக்கூடாது. நீங்கள் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் காம்பவுண்ட்குள்ளே வரும்போது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோ உங்கள் பாய் ஃப்ரெண்டோ யாரும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. வீடு வாடகை கேட்டு வர்றவர்கிட்ட என்ன இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க? நாங்கள் வந்து ஒரு 5 வீடு வாடகை கொடுத்துருக்கோம். எங்களோட கண்டிஷன் என்னென்னா கரெக்டாக இப்போ 10ஆம் தேதி வாடகை கொடுத்தோம்னா 15ஆம் தேதிக்குள்ளே வாடகை கொடுக்கணும். அப்புறம் வந்து கரண்ட்டெல்லாம் அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க, அப்போ கரண்ட்டு பில்லு அவங்க தான் கட்டணும். அந்த மாதிரி கொஞ்சம் டீசெண்டான ஃபேமிலி அப்படின்னா விடுவோம். நாங்கள் வெஜிடேரியனால் வெஜிடேரியன் ஃபேமிலிக்கு மட்டும்தான் விடுவோம். நாங்கள் வீட்டு கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி நீங்கள் காலி பண்ணும்போது அதே மாதிரி காலி பண்ணி கொடுக்கணும். நீட்டாக சுத்தமாக வெள்ளையடிச்சு எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி காலி பண்ணி கொடுப்போம். அதுதான் என்னோட கண்டிஷன். யாருக்கு வீடு கொடுக்க மாட்டீங்க? பேச்சுலர்.
ஜென்ஸ் பேச்சுலர் அவங்க வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் தான் வருவாங்க சார். வந்துட்டு வீடு கேட்பாங்க, நம்ம ஒரு அட்வான்ஸ் சொல்லுவோம், இருந்துருவாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஒரு பர்த்டே வந்துட்டாக்கா நைட்டு 12 மணிக்கு டிபி திபி திபித்தும் சத்தம் கேங்க சார். ஒரு சத்தம் வரும் பாருங்க, திபி 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 திபித்து ஒரே சத்தம். என்னடா இந்த தமிழ் சத்தம் தான் போய் பார்த்தோம்னா. உங்கள் வீட்டில் பர்த்டே கொண்டாடுறீங்களா? பர்த்டே கொண்டாடுவோம் சார், பகல் டைமு. பகல் டைம் கொண்டாடுவோம். நைட்டு 12 மணிக்கு ஆரம்பித்து வெடிய வெடிய 4 மணி வரைக்கும் ஒரே தைத்தையும் குதிக்கிற சத்தம் கேட்காது. வீட்டு ஓனர்கள் யாருக்கு வீடு கொடுக்க மாட்டீங்க சார்? நாங்கள் வந்தோடனே கொடுத்தன கரெக்டாக கேட்போம், நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது இருப்பீங்களா அப்படின்னு. எதுக்கு நாங்கள் கேட்குறோம் அப்படின்னா, ஒரு என்ன மெயின் ரீசனா சார், அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் புரோக்கரேஜ் காசு தரோம், கூட்டிட்டு வர அந்த புரோக்கர் காசு தரோம், ஒயிட் வாஷ் பண்ணுறோம், க்ளீன் பண்ணுறோம், அது எல்லா எக்ஸ்பென்ஸும் நாங்கள் பேர் பண்ண வேண்டும். ஆனால் இவங்க 3 மாதம் கழிச்சு அதெல்லாம் பேர் பண்ண மட்டும் போயிடுவாங்க. இல்லை அதான் நீங்கள் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு அதெல்லாம் பிடிச்சிட்டு தானே கொடுப்பீங்க திருப்பி க்ளீன் சார்? புரோக்கர் காசில் நம்ம தானே சார் கொடுக்கணும். ஓகே, புரோக்கருக்கு ஹவுஸ் ஓனரா யாருக்கு வீடு கொடுக்க மாட்டீங்க? எந்த டெனன்ட் உங்களுக்கு வேண்டாம்? ஆம்பளை பசங்க இருந்தா வீடு கொடுக்க மாட்டேன். ஆம்பளை பசங்கனா வீட்ல ஆம்பளை பசங்க இருந்தாலே வா. ஆமா, 10th என்ன வயசு இருக்கலாம் அந்த ஆம்பளை பசங்க? 5th வரைக்கும் தான் இருக்கணும். 5th வரைக்கும் தான் இருக்கணும். ஓ, 10 வயசுக்குள்ள இருக்கணும். ஆமா, அப்புறம் வளருவானே? ஆ, காலி பண்ணிடுவேன். ஓ, வளருவாங்க? காலி பண்ணிடுவேன். 10 வயசுக்கு காலி பண்ணிடுவேன். காலி பண்ணிடுவேன். ஏன் அப்படி ஒரு கண்டிஷன் வச்சிருக்கீங்க? 2 பொம்பளை பசங்க இருக்கு எனக்கு, அதனால 5 வயசு வரைக்கும், 10th வயசு வரைக்கும் தான். நீங்க ஆக்சுவலா உங்களுக்கு புரியுதா, நீங்க அந்த ஆம்பளை பையில அவமானப்படுத்தல, உங்க வீட்ல வளர்ற பொம்பளை பிள்ளைய அவமானப்படுத்துறீங்க. இல்ல இல்ல, அதுக்கு இல்ல, ஏன் குழந்தைங்க மேல நம்பிக்கை இல்ல, இல்ல வர குழந்தைங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. என் குழந்தைங்களை நான் ஒண்டியா விட்டு நான் வெளியே போக எதனா இருப்பேன், எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா நான் சேஃப்டியா இருக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே, முஸ்லீமுக்கு வீடு விட மாட்டேன், கிறிஸ்டியனுக்கு வீடு விட மாட்டேன். ஏன்? முஸ்லீமா இருந்தா நான் கிருத்தி கேட்க சாமி கும்பிடுவேன், அமாவாசைக்கு சாமி கும்பிடுவேன், எல்லாம் சாமி கும்பிட்டுப்பேன். இங்க கீழே கறி மீன் சமைச்சிருக்கோம். கிறிஸ்டின் கேம் விட மாட்டேன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. நைட்டு 12 மணிக்கு ரொம்ப கத்துவாங்க, அலோலயா அலோலயான்னு கத்தி கை வேற தட்டிட்டு கத்துவாங்க. அதனால நான் கிறிஸ்டினுக்கும் விட மாட்டேன். இந்துவா இருந்தா ஓகே, கிறிஸ்டின்ஸ்க்கு விட மாட்டேன், முஸ்லீம்ஸ் விட மாட்டேன். அவங்க அலோலயா கத்துவாங்க, அவங்க கறி சமைப்பாங்கிறாங்க. ஐயப்பன் சாமிக்கு மாலை போடுறவங்க நைட்ல பூஜை பண்ணதே கிடையாதா? அப்ப அரோகர் அரோகனுக்கு முருகனுக்கு கத்தனது கிடையாதா? ஐயப்பன் சாமின்னு கத்துனது கிடையாதா? யாருக்கெல்லாம் வீடு கொடுக்க மாட்டீங்க வாடகைக்கு சார்? கை குழந்தை வச்சிருக்கவங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டோம் சார். கை குழந்தை வச்சிருக்கவங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டோம். ஆமா சார், அந்த குழந்தை ஒரே கத்திக்கிட்டே இருக்கும், நம்மளால நிம்மதியா தூங்க முடியாது சார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சார், மேரேஜ் வயசுல பொண்ணோ பையங்களோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடு கொடுக்கறது இல்லை சார். ஏன்னா 3 மாசத்துல வந்துட்டு வெள்ளை அடிக்க சொல்லுவாங்க, பெயிண்ட் அடிக்க சொல்லுவாங்க. நம்ம 6 வருஷத்துக்கு ஒரு தான் நம்ம வெள்ளை அடிப்போம், பெயிண்ட் அடிப்போம். இது 2வது கண்டிஷன் சார். 3வது பாத்தீங்கன்னா, வயசானவங்க இருந்தா 80 வயசுக்கு மேல அந்த வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடு கொடுக்கறது இல்ல. என்னங்க ஒரு மனிதாபிமானமே இல்ல அவருக்கு. 8 மாசம் பிள்ளை இருக்கவங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டீங்க, 80 வயசு சாத்தா இருந்தா வீடு கொடுக்க மாட்டீங்க, கல்யாண வயசுல தான் கொடுக்க மாட்டீங்க. யாருதான் உங்க வீட்டுல வாழலாம் வந்து? ஒரு அந்த வீட்டுல வந்து ஒருத்தங்களாவது கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கணும். 4வது அடுத்து. ஆமா, அவ்வளவுதான் சார், 4 கண்டிஷன். உங்களுக்கு குழந்தை இருக்காங்களா? எனக்கு குழந்தை இருக்காங்க சார். அந்த குழந்தை அழுதா வந்து குடியிருக்கவருக்கு டிஸ்டர்ப் பண்ணா பரவாயில்ல? இல்ல, அவங்க என்னோட மிஸ்ஸஸ் வந்து கவர்மெண்ட் ஜாப் ஒர்க் பண்றதுனால தூக்கிட்டு போயிருவா சார். கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணாலும் தூக்கி போயிருவாங்க. சொல்லி போய் மாமியார் வீட்டுல கொடுத்து சொல்ல, எப்படி இருக்குன்னா அரசாங்க அலுவலர்கள் எந்த வேலையும் பாக்குறது இல்ல, பிள்ளை தூக்கி கொண்டே ஆபீஸ்ல வச்சு பாத்துக்கிறாங்க. இல்ல இல்ல, அவங்க மாமியார் வீடு பக்கத்துல இருக்கு, அங்க பக்கத்துல கொடுத்துருவாங்க. அவங்க வீட்டுல குழந்தை இருக்காதா சார்? ஒரு சார், ராத்திரி கூட்டு வந்துருவீங்கல்ல? ஆமா ஆமா, ராத்திரி அழுகுமில்ல பிள்ளை? இல்ல, இப்ப வயசு பெருசா பெரிய பிள்ளை ஆயிடுச்சு. சின்ன பிள்ளைக்கும் அழுகுமில்லங்க? ஆமா ஆமா. அப்ப வாடகை அப்ப இருந்தாங்கல்ல, வாடகை இருந்தாங்கல்ல ஆளு? அந்த டென்ஷன் தான், அதனாலதான். எந்த டென்ஷன்? அந்த கத்திக்கிட்டே இருந்தாலும் ஒரே தலைவலி சார். சரி, உங்க வீட்டுல தாத்தா பாட்டி எல்லாம் வர்றாங்களா? தாத்தா பாட்டி எல்லாம் இல்ல சார், எல்லாம் வயசானவங்க இறந்து போயிட்டாங்க. உங்க புள்ள வளர்ந்துருச்சு, அதனால குடியிருப்பவர்கள்ட்ட எதுவும் கை குழந்தை இருக்க கூடாது. ஆமா, உங்க மனைவி அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறதுனால வாடகைக்கு வரவங்களும் அரசாங்க உத்தியோகமா இருக்கணும். கண்டிப்பா. உங்க வீட்டுல தாத்தா பாட்டி எல்லாம் காலம் ஆயிட்டதுனால தாத்தா பாட்டி இருக்க யாரும் வரக்கூடாது. ஆமா சார், நீங்க தேடுறது உங்களை மாதிரி ஒரு குளோனிங்க. யாருக்கு வீடு கொடுக்க மாட்டியோ, ஐடில ஒர்க் பண்ணவங்க வாடகை கொடுக்க மாட்டோம் சார். கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்க வந்து கல்யாணம் பண்ண கப்பலா வருவாங்க, ஆனா பார்த்தா கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்க. லிவிங் டுகெதர் தான் இப்ப ஐடில வந்து அதிகமா இருக்காங்க. அப்படி யார் சொன்னா உங்களுக்கு? நானும் ஐடில தான் இருக்கிறேன். லிவிங் டுகெதர் ஏன் கொடுக்க மாட்டீங்க? அவங்க வந்து என்னன்னா, அவங்க நிறைய பேர் வந்துட்டு போவாங்க, அவங்க வந்து சாட்டர்டே நைட் ஆனால் பார்ட்டி பண்ணுவாங்க, சத்தம் வரும், பக்கத்து வீட்டிலேருந்து கம்ப்ளைண்ட் வரும். பொதுவாக வந்து ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஐடியில் வேலை பார்த்துக்கிட்டு ஐடி பூரா மோசம்னு சொல்லுவதற்குல்ல, இது நான் வந்து புதுசாக கேள்விப்படுறேன். வீட்டின் உரிமையாளர்கள் மற்றும் வீட்டில் குடியிருப்போர் என்று ஒரு பரபரப்பான விவாதம் நடந்து கொண்டிருக்கும் இதே வேளையில், நீங்கள் உங்கள் கருத்துக்களை ஜி வலைதள பக்கங்களில் சென்று பதிவு செய்யலாம். நேரடியாக ஒரு வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாக்குகளை ஜி ஃபேஸ்புக், ஜி ட்விட்டர், ஜி இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் சென்று பதிவு செய்யலாம். ஒரு வீட்டு ஓனர் வந்து வாடகை வாங்குறாங்க, தண்ணிக்கு தனியாக பணம் வாங்குறாங்க, எலக்ட்ரிசிட்டி தனியாக பணம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது,
முறவாசலுக்கு பணம் வாங்குறாங்க, முறவாசல் பணம் வாங்குறாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருக்கீங்க. முறவாசல் என்பது எதெல்லாம் அடங்குது முறவாசலுக்குள்ள? காலையில் 5 மணிக்கெலாம் வாசல் பெருக்கி சாணி தெளித்து கோலம் போட்டுறோம், இது ஃபஸ்ட்டு. சரி. செகண்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு கீழே இருக்கிறோம் அப்படின்னாக்கா கீழே இருக்கிற சரௌண்டிங் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். அப்புறம் அதே இது அவங்க வீட்டுல அவங்க ஒய்ஃப் இருக்காங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்குது ஆனா அது பண்ணாதுங்க. அவங்க வீட்டில் அவங்க பண்ண மாட்டாங்க, ஆனால் நாங்கள் பண்ணணும் சார். மார்கழி மாதம்னா கோலப்பொடியை மூட்டையாக வாங்குவாங்க சார். அது ஃபுல் அமௌண்ட் என்னோடதை தான் இருக்கும், ஆனால் அது வந்து ஷேர் என்னோடதோ ஷேர் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக அந்த முறவாசல் பற்றி சொல்லும்பொழுது எல்லாருமே வந்து வீட்டு ஒன்று சொல்கிறது என்னன்னா, நாலு வீடு இருக்குன்னா நாலு வீட்லேயும் பணம் வாங்கிக்குவாங்க, 500 மேனிக்கு அது மொத்தமே 500 தான் ஆகும்னு சொல்லுவாங்க. அது என்னவா இப்போ வந்து பிரிச்சுக்கிறீங்க? அதை முறவாசலுக்கு 500 முறவாசலுக்கு மட்டும் வாங்க மாட்டாங்க சார். அதாவது 500 கலெக்ட் பண்ணுறாங்க மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னா, அது இன்க்ளூட் முறவாசல், படிக்கெட்டில் லைட் எரியறது, படிக்கெட் க்ளீன் பண்ணுறது, காமன் பேசஜ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த 500 இருக்கும். ஒரு முறவாசலுக்கு போய் யாருமே ஒரு 2500 கொடுக்கவே மாட்டாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் தான் வாங்குவாங்க. அதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். முறவாசலுங்கிறது பகல் கொள்ளை சார். இப்போ செகண்ட் ஃப்ளோரு தேர்ட் ஃப்ளோரில் குடியிருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட 500 வாங்குறாங்க, அது பகல் கொள்ளையிலையா சார்? அதிகபட்சம் முறவாசல் எவ்வளவு கொடுக்குறீங்க? 500 சார். 500 வேற யாரு கூட கொடுக்குறீங்க? 800 பே பண்றோம் சார். அது இல்லாம காமன் மெயின்டெனன்ஸ் சொல்லி 750 பே பண்றோம். அந்த 800 பார்த்தீங்கன்னா அவங்களோட சேலரி 800 தான். அந்த பர்சன் எங்கள் வீட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, நாங்கள் தனியாக அவங்களுக்கு பே பண்ணுறோம். அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் 4 ஃபேமிலி இருக்குது, 4 ஃபேமிலி 800 பே பண்ணால் அப்போ அவங்களோட மந்த்லி சேலரி 800 தான். ரிமைனிங் கேஷ்லாம் எங்கே போகுதுன்னு தெரியல. அதுதான் அவர் சொல்கிறாரு. அது வந்து முறவாசல் என்பது வெறுமனை வாசத்தளிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, கோலம் போடுறதுக்கு மட்டும் இல்லை, காமன் எரிய பல்பு மாத்தணும் இல்ல, படியில் எரியற லைட்டுக்கு எலக்ட்ரிசி கட்டணும்ல சார், அதெல்லாம் சேர்த்ததான் அந்த 800. எனக்கு புரியுது சார். வாரத்தில் எல்லா நாளுமே லைட்டு ஃபியூஸ் போகாது, அட்லீஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு 1 போதா அக்செப்டபிள்? மாதம் மாதம் 800 வாங்குறீங்க, அந்த பர்சன் மந்த்லி 1 தான் அந்த ஃபுல் அப்பார்ட்மெண்ட்ஸ் கிளீன் ஐ மீன் கழுவி விடுறாங்க. அவங்க வாரத்துக்கு 2 கழுவுறாங்க இருந்தாங்களே அதுக்கு மேல இருந்தாலே 500 கேட்டிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா வேற எதுக்கெல்லாம் வீட்டின் உரிமையாளர்கள் எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறாங்க? வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னா இப்போ இபிக்காரங்க வந்து பள்ளம் போடுறாங்க சார். இவங்க கரண்ட்டுக்கு மேல் கொண்டு காசு வாங்கிக்கிறாங்க, ஆனால் வாடகைக்கு உங்ககிட்ட தான் காசு கேட்குறாங்க. 100 கொடுங்க, 50 கொடுங்க, பள்ளம் போட்டாங்க, உங்கள் வீட்டில் கரண்ட் வரணும் இல்லை, ஆனால் ஹவுஸ் ஓனர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வாடகை இருக்கிறவங்க தான் கொடுக்கணும். உங்கள் வாடகை இருக்கிறோம் அவ்வளோ இலக்காரமா அவங்ககிட்ட போய் கேளுங்க, தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? நீங்களும் தானே கொடுக்கணும். இதெல்லாம் விட ரொம்ப கொடுமை என்ன அப்படின்னா, மாடியில் வந்துட்டு டெனண்ட்டாக போகிற அக்கா, அந்த வீட்டில் வந்துட்டு அவங்க மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் இருக்குது, இருந்தாலும் அம்மியில் அரைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மிக்கல் நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த அம்மிக்கல் போடுறதுக்கு 100 ரூபீஸ் 50 ரூபீஸ் அதை சார்ஜ் பண்ணுவாங்களா? அம்மிக்கல் வச்சுக்கிறதுக்கு ஏன் அதை சார்ஜ் பண்ணுறீங்கன்னா, ஏன்னா அது வந்து காலியாக இருக்கிற ஏரியாவில் நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். எங்கள் ரூமை விட்டு நாங்கள் இருக்கிற குடித்தனத்தை விட்டு வெளியே யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதால அந்த அம்மிக்கலுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அது மெயின்டெனன்ஸும் வாங்குறாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு பார்ட்டும் மட்டும் இல்லை, ஒரு லேபர்னு போனால் ஒரு பிளம்பரை கூப்பிட்டோம்னா 500 1000 கேட்குறாங்க. ஒரு 4 ரிப்பேர் பண்ணால் 4000 இவங்க கிட்ட 4 லிட்டர் தான் எங்கள் வீட்டில் இருக்காங்க, 4 பேர்கிட்ட 200 வாங்குகிறோம், மொத்தத்தில் 800 தான் வருது. ஆனால் ரிப்பேர் பண்ணும்போது 4000 ஆகுது. அந்த காஸ்ட் வந்து அவங்க தரதில்லை, லிபர்ட்டி நாங்கள் தான் விட்டுறோம். ஆனால் 12 கலெக்ட் பண்ணும்போது அது ஆவரேஜாக போட்டு மைனஸ் பண்ணிடுறோம். பொதுவாக வாடகைக்கு இருக்கிறவங்க எந்த வகையிலெல்லாம் தண்ணீரை வீணடிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காலையில் ஓப்பன் பண்ணுவாங்க சார், நாங்கள் ஒரு 6 மோட்டர் போட்டுருவோம், திருப்பி ஒரு 9 தான் மோட்டரை க்ளோஸ் பண்ணுவோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 9 தண்ணி வரல, எல்லாரும் பிடிக்க ஆரம்பித்தோடனே தண்ணி வரல அப்படின்னோடனே அந்த டேப்பை திறந்தாங்க பார்த்தீங்களா, அதை மூடாமே ஆஃபீஸுக்கோ வெளியே போகிறவங்களோ கதவை லாக் பண்ணிட்டு போயிடுறது. அப்போது அதுக்கப்புறம் தேவை இருக்கிறவங்களுக்கு நாங்கள் மோட்டர் போடும்போது அவங்களுடைய பாத்ரூமில் தண்ணி வீணாக போயினே இருக்கும். அவங்கள கால் பண்ணாலும் நாங்கள் அம்பத்தூரில் இருக்கிறோம், ஆவடியில் இருக்கிறேன்னு சொல்லி லாங்கில் இருக்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ நாங்கள் அந்த டேப்பை எப்படி மூடுறது? இவங்க மற்றவங்களுக்கும் தண்ணி கொடுக்க முடியாது,
இவங்களும் வீட்டில் இருக்கிற டேப்பையும் நம்ம மூட முடியாது. சார் நான் வந்து ஏழு வீடு வாடகை விட்டுருக்கிறேன் சார். ஏழு வீடு வாடகை விட்டுருக்கிறேன் சார். ஏழு வீடு வாடகை விட்டுருக்கீங்களா? ஆமாங்க. ஓகே, வேற யார் அதை விட கூட யார் வீடு வாடகை விட்டுருக்கீங்க? கீழே கொடுங்க. நீங்க எத்தனை வீடு வாடகை விட்டுருக்கீங்க? மொத்தம் 10 யூனிட் இருக்கு சார். 10 வீடு வாடகை விட்டுருக்கீங்களா? ஆமா. ஓகே, வேற யாராவது? 12 வீடு வாடகை விட்டுருக்கேன் சார். நீ 12 வீடு வாடகை விட்டுருக்கீங்களா? ஓகே, போர்ஷன் தான் சார். 11 வீடு கிடையாது, போர்ஷன். ஒரு போர்ஷன் 11 போர்ஷன் விட்டுருக்கேன். 11 கொடுத்துருந்தானே? ஆமா கொடுத்தேன். அதான் நீங்க மொத்த வீட்டை திரும்ப திறமையா 11 போர்ஷன் மடக்கி விட்டுருக்கீங்க. ஓகே, வேற 17 போர்ஷன் இருக்கு சார் அம்மா வீட்டில். இயல்பாகவே வாடகைக்கு இருப்பவர்களுக்கு வந்து ஒரு தன்மை இருக்கும். அவர் ஹவுஸ் ஓனராக இருக்காரு, அதனால நம்ம மேலே ஆளுமை செலுத்துறாருன்னு. நீங்கள் 17 வீடு, 12 வீடு, 8 வீடு வாடகைக்கு விடும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து சிறிய வன்மமே இருக்கும். நீங்கள் சிரிக்கிற பார்த்தா ரொம்ப ரசிச்சு வாழ்ந்துருவீங்க. ரசிச்சு தான் சார் வாழலாம். இவங்களை மெயின்டைன் பண்ணுறதே ஒரு ஜாலி சார். ஓ, இப்போ நீங்கள் உங்களுடைய மாத வேலையை வந்து மெயின்டைன் பண்ணுறதே ஒரு ஜாலி எனக்கு. வீட்டு குடி வர்றவங்க எதையெல்லாம் மறைச்சு ஓனர்கிட்ட மறைச்சு குடி வர்றாங்க சார்? முதல்ல வாடகை கேட்க வரும்போது மூஞ்சி அப்படியே பாவமாக வச்சுப்பாங்க, அப்படியே பட்டையெல்லாம் போட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி வருவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் போக போக அவங்க குடிக்காரராக இருப்பாங்க, பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. இதனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது சார். பொண்ணு சொன்னிச்சிங்களா சார்? நம்ம பாவமாக போகிறது இல்லை சார். நம்ம வந்து இந்த நான் டிரைவர் வேலை செய்கிறேன், பகலில் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு வருவேன். இவங்க நமக்கு சொன்ன மாதிரி வீடு வாடகை கொடுப்பாங்க. அது மாதிரி போனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வசதியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிட்டா அப்படியே எல்லாத்தையும் ஏற்றுவாங்க. வாடகை ஏற்றுவாங்க, கரண்ட் பில் ஏற்றுவாங்க, முறை வாசல் ஏற்றுவாங்க, அப்படியே நைஸாக ஏற்றிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சார், வாடகை வாங்க வரும்போது நம்ம வீட்டில் கறி குழம்பு வாசனை அடிச்சு வச்சுக்கலேன், அப்படியே போக மாட்டாங்க வீட்டை விட்டு. ஏதாவது பேச்சு கொடுத்துட்ருப்பாங்க, நல்லா இருக்கா தம்பி, வேலை நல்லா போயிட்டுருக்கா, நம்ம எப்பட்றா சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க சில ஓனர். நான் பார்த்துருக்கேன். சரி, நீங்கள் தான் சொன்னால் என்ன சாப்பிடுங்கன்னு. இது அவரும் சொல்லுவார்ல, ஒரு மனுஷன் வீட்டுக்கு போறோம், கறிக்குழம்பு வாசம் அடிக்குது, ஒரு வாய் சாப்பிட்றியான்னு கூட கேட்க மாட்டேங்கிறான். அது நம்ம வீடு தான், வாசல்லே வச்சு துரத்துறான் பாருந்தான் அவங்களும் நினைப்பாங்க. ஹவுஸ் ஓனர்ஸ் வீட்டு உரிமையாளர்கள் வாடகைக்கு வரும்பொழுது எதையெல்லாம் மறைக்கிறாங்க? அந்த வீட்டில் இடி விழுந்திருக்கு சார். நார்மலாக இடி விழுந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டில் இடி விழுந்திருக்கு, பட் அதை மறைச்சி எங்களுக்கு கொடுத்தாங்க. இன்னொன்று, நாங்கள் போன ஒரே மாதத்தில் வீடு காலி பண்ணோம். அந்த வீட்டில் கல்யாணாய் வந்த ஒரு லேடி சூசைட் பண்ணிட்டாங்க, அதை மறைச்சிட்டாங்க எங்ககிட்ட. இப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, இதையெல்லாம் வந்து வீட்டின் உரிமையாளர்கள் மறைக்கிறாங்கன்னு. அதே போல் குடியிருக்க வர்றவங்க எதையெல்லாம் மறைக்கிறாங்க? வீட்டில் ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு வாடகை வராங்க, மேலே மாடி வீட்டில் வந்தாங்க, ரெண்டாவது மாடி. அங்கனா அவங்க தங்கிறது வந்து 6-7 பேர் வந்து நைட்டில் நாங்கள் வீட்டு உள்ள படுத்த பிறகு எல்லாரும் 1 by 1 மேலே போயிட்டு தங்கிட்டு வந்தாங்க. 8-9 பேர் தங்கியிருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சது 2 மாதம் கழித்து தான், பக்கத்து வீட்டு ஆளுங்க சொன்ன பிறகு தான் எங்களுக்கு தெரியும். அது எப்படி சார், உங்கள் வீடு கடந்து போகிறவங்க ஒரு எத்தனை பேர் போகிறாங்க வர்றாங்கன்னு கூட தெரியாமல்? எங்களுக்கு தெரியாது. எங்கள்கிட்ட வந்து 3 ரூம் இருக்குது, நாங்கள் உள் ரூமில் படுத்துட்டு இருக்கோம், வெளியே நடக்கிறது எதுவுமே தெரியாது. ஒன்ஸ் லாக் பண்ணிட்டோம்னா ஓகே. எங்கள் ஏஜ்டு, நாங்கள் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சார். எங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி வந்தாங்க சார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, குழந்தை. அதாவது அவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபே கிடையாது. இந்த குழந்தை வந்து ஸ்கூலில் படிக்குது. அப்போ வந்து ஒரிஜினல் ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூலில் போய் பார்க்குறார். ஸ்கூலில் போய் பார்த்தார்ல, அவர் தான் ஒரிஜினல் கணவர். இவங்க இந்த வீட்டில் 3 மாதமாக ரெண்டு பேரும் குடும்பம் நடத்தியிருக்காங்க. இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிரச்சனை போய் போலீஸ் ஸ்டேஷனில் என்னையும் கூட்டு உட்கார வச்சுட்டாங்க, கிட்டத்தட்ட காலையிலேருந்து மதியம் வரைக்கும். அப்புறம் நீங்கள் சொன்னீங்களா நம்ம வீட்டில் ஒரே கண்டிஷன், புள்ள அழுக கூடாதுங்கிறதாங்க. இல்லை, அது பெரிய புள்ள தானே சார், 6வது வகுப்பு படிக்குது. ஆமாம். அப்போ உங்கள் கண்டிஷன் கரெக்டாக தான் இருந்திருக்கு? இல்லை, கண்டிஷன் கரெக்ட் தான். புது கண்டிஷன் சேர்த்துருப்பீங்க. ஆமாம், அவரவர் சொந்த புருஷனோட தான் வந்து வாழணும்னு. ஆமாம் ஆமாம் சார். இல்லையா? ஆமாம். என்னங்க இவ்வளோ பிரச்சனை குடும்பத்தில் நடந்திருக்கு, நீங்கள் போய் பார்க்கலையாங்க? நான் போய் எப்படி சார் எட்டி பார்க்க முடியும் அடுத்த குடும்பத்தில் போய்? போலீஸ் ஸ்டேஷன் இப்படி ஒரு வழக்கு இருக்கு தெரியுமா? இது எத்தனை பேர் ஹவுஸ் ஓனர் செய்யறீங்க? யாருக்கு வாடகைக்கு விட்டாலும் பக்கத்தில் இருக்க அருகாமையில் இருக்க காவல் நிலையத்தில் ஐடி கார்டோட கொண்டு போய் என் வீட்டில் இன்னார் குடியிருக்கிறாருன்னு சொல்லணும்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அது இருக்குது. இப்போ அதை நடைமுறையில் நம்ம நடைமுறைப்படுத்துறது இல்லை சார். நீங்கள் தானே படுத்துறோம், யார் படுத்துவா? தனியாக போலீஸ்கார கிளம்பி வருவார். நீங்கள் தானே கிளம்பி போய் சொல்லணும் ஸ்டேஷனில் இன்னார் வாடகைக்கு விட்டுருக்கேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அன்னைக்கு உங்களை கூப்பிட மாட்டாங்கல்ல? ஆமாம் சார், வேறு வழி இல்லை, போய் நின்னோம் சார். எவ்வளவுக்கு வாடகை விட்டுருக்கீங்கன்னு கேட்டால் மாட்டிக்குவாங்க சார். அப்படி இல்லை சார், இந்த ஏரியாவுக்கு இவ்வளோதான் வாடகைன்னு ஒரு ஃபிக்ஸட் இருக்குங்க சார் கவர்மெண்ட்ல. ஆனா அதுதான் நீங்க வாங்குறீங்க. உட்பட்டு தானே பா வர நீ உள்ள? எங்களுக்கு தெரியாது சார். முதல்லே தெரியல உங்களுக்கு, உட்பட்டு தானே வரீங்க? எங்களுக்கு தெரியாது, நாங்க அப்பதான் அந்த ஏரியாவுக்கு வரோம். உட்பட்டு தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் திருப்தி இருந்துதான் வீட்டுக்கு வாடகை வரீங்க. இது அதிகமா இருக்கு, நீங்க வேற எங்கன பாத்துட்டு போங்க. ஏன் எங்க வீட்டுக்கு வரீங்க? எல்லாரும் அப்படி பண்ணா வேற என்ன சார் பண்ண முடியும்? அப்படிதான் சார் பண்ண முடியும். வாடகை இருக்கிறவங்களை விட வாடகை விடுறவங்களுக்கு தான் சார் நிறைய பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம் சார். உதாரணம் சொல்கிறேங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவை டேக்ஸு, அது அவங்கள போய் கேட்குறோமா?
இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் வரும், வாடகை வந்து கரண்ட் பில் பிரச்சனை வருது, நிறைய இருக்குது. அதான் கரண்ட் பில் யூனிட்டுக்கு 7 ரூபா வாங்குறீங்களா? இருங்க சார், சார் இருங்க சார். நீங்க 12 வீடு கட்டி வாடகை விடுவீங்களா, இன்கம் வருமா, அதுக்கு டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு என்னங்க அர்த்தம்? வீட்டின் உரிமையாளர்கள் மற்றும் வீட்டில் குடியிருப்போர் என்று ஒரு பரபரப்பான விவாதம் நடந்து கொண்டிருக்கும் இதே வேளையில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை ஜி வலைதள பக்கங்களில் சென்று பதிவு செய்யலாம். நேரடியாக ஒரு வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாக்குகளை ஜி ஃபேஸ்புக், ஜி ட்விட்டர், ஜி இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் சென்று பதிவு செய்யலாம். வீட்டிற்கு குடிவருவோர் எதை மறைத்து குடிவருகிறார்கள்? ஒரு வருஷமாக ஒருத்தர் இருந்தார், வீடு வாடகை இருந்தார். இருந்துட்டு என்ன பண்ணார்னாக்கா, ஒரு வருஷம் பொறுத்து சார் நான் வீடு காலி பண்ணிக்க போகிறேன், அட்வான்ஸில் நாங்கள் கொடுத்த அட்வான்ஸில் ஒரு 4 மாதம் கழிச்சுன்னு வந்துடுறேன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் 4 மாசமாக ஒரு அட்வான்ஸ் கழிச்சுன்னு வந்தோன்னே 4 மாதம் கழிச்சு, 4 மாதம் பொறுத்து போய் சார் என்ன சார் காலி பண்ணுறேன்னு சொன்னீங்க, அட்வான்ஸ் முடிஞ்சிச்சு, இது மாதிரி இப்போ காலி பண்ணோன்னா, இல்லை சார் இன்னும் ஒரு மாதம் இருந்துக்கிறேன் சார், அதுக்கு ஒன்றா நான் ரெண்ட் கொடுத்துறேன் சார். சென்னு 1 மாதம் ரெண்ட் கொடுத்தார். திருப்பி மறுமாதம் போய் கேட்கும் போதும் வாடகை கொடுக்கல சார், ஒரு 10 நாளில் காலி பண்ணிடுறேன் சார். இதே மாதிரி போயிட்டு இது பண்ணிடுது, நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணுறது சரியில்லை சார் அப்படின்னு சொல்லும் போது போலீஸில் எம்எல்ஏ போய் கேஸ் கொடுத்துட்டார். ஸ்டேஷனில் வாடகை கேட்டு கலாட்டா பண்ணுறாருன்னு போலீஸ் என்ன ஸ்டேஷன் கூட்டின்னு போயிடுச்சு. கூட்டின்னு போயிட்டு என்ன சார் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களாமா? இதுவரையும் வந்து வாடகை வாங்கினீங்க இல்லையா? ஆமாம். வாங்கின வாடகைக்கு வந்து ரசீது கொடுக்குறீங்களா? இல்லை சார், இது அது மாதிரி கொடுக்குறது இல்லை. ரசீது கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் போலீஸ் போய் சொல்லிக்கலாம், இங்கே பாருங்க அட்வான்ஸில் கொடுத்துருக்காரு, இந்த அருக்கு தீந்து போச்சு, இந்த மாதிரி ரசீது கொடுத்துருக்க நடந்திருக்குமே. அது நீங்கள் இதுவரை யாராவது ரசீது வாங்கியிருக்கீங்களா வாடகை கொடுத்தக்கு? இது 15,000 ரூபா வீட்டு வாடகையாக கொடுத்துருக்கேன் சார். பட் அவங்க வந்து கொடுக்குற ரசீட் பார்த்தீங்கன்னா 10,000 தான் கொடுக்குறாங்க. நீங்கள் கேட்கலையா நான் 15,000 வாடகை கொடுக்குறேன், 15,000 ரசீது கொடுக்குறேன். இல்லை ரசீது நான் அவ்வளோதான் தர முடியுங்கிறேன், ரசீதை தர மாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட்டு சார் சின்ன துண்டு சீட்டு கொடுப்பாங்க சார், அதில் வாடகை 7,000, கரண்ட் பில், மெயின்டெனன்ஸ், கரண்ட் எல்லாமே சேர்த்து டோட்டல் அமௌண்ட் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதை காசு கொடுக்கும் அவங்களே வாங்கிடுவாங்க, அது எனக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. புரியல, அந்த தாள் அவங்களே வாங்கிடுவாங்க. ரசீது கொடுக்கறதுல என்ன சிரமம் இருக்கு சார்? எங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்ல கொஞ்சம் இது வரும், அதனால நாங்க அக்கௌண்ட்ஸ்ல இது வரும் இல்ல, கணக்கு காட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சார். கொஞ்சம் கஷ்டமா என்ன கஷ்டம் இல்ல சார், நாங்க ஒரு லெவலுக்கு இந்த அளவுக்கு தான் காட்டும், ஏன்னா ஃபுல்லா ரெண்ட் தான் விட்டுருக்கேன் சார். ஃபுல்லா ரெண்ட் எத்தனை வீடு சார்? 12 வீடுங்க சார், அது போக தனியா விட்டுருக்காங்க சார். 12 + + 1 = 4ங்க சார். 12 + 1 = 16 சார், அது மட்டுமே தான் நமக்கு இருக்குங்க சார். நீங்க போகும்போது அவசியம் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, நான்லாம் தொடர்ச்சியா வாடகை வீட்டுல இருக்கவேன். பில் நாங்க கொடுத்தோம்னா அது கமர்ஷியல் பர்பஸ் ஆயிரும். அப்ப நாங்க வந்து வீட்டுக்கு கரண்ட் பில் எல்லாம் கமர்ஷியலுக்கு போட்டு மாத்திடுவாங்க. இப்ப நீங்க பண்றது என்ன சேவை? இல்லை சார், இது வந்து நம்ம தெரியாமல் நம்ம வீட்டு வாடகை கூட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். பில்லு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார், தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீடு வாடகை கொடுறது கமர்ஷியல் பர்பஸ், பில்லு கொடுத்தோம்னா கமர்ஷியல் ஆயிரும் போகிறோம். வீட்டு கரண்ட் பில்லு கமர்ஷியல் கரண்ட் போட்டுருவாங்க, அதனால நம்ம தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் சார், ரசீது கொடுக்கறதால பிரச்சனை இருக்குமே. ஒரு 10 வருஷம் அவங்க வீட்டில் இங்கே குடியிருந்தாங்கன்னா, நான் 10 வருஷமா அவங்களுக்கு ரசீது கொடுத்துருந்தோன்னா நாளைக்கு சட்டச்சிக்கல் வந்துடும். அதில் என்ன சட்டச்சிக்கல் இருக்கு என்ன என்னன்னா, அவங்க வீட்டுக்கு ஓனர் அவங்களும் அடுத்தது ஓனர் ஆயிடுவாங்க சார். ஒரு 10 வருஷத்துக்கு காலி மெட்ராஸில் காலி பண்ண முடியல. இல்லை சார், அதுதான் ஒரு செக்யூரிட்டி வச்சிருக்கீங்கல்ல, அந்த ஒப்பந்தத்தை மாற்றி மாற்றி போடுவீங்களா 11 மாதத்துக்கு இருக்கா? நீங்கள் சொல்கிற மாதிரி பில்லு கொடுக்கணும் அப்படின்னா அக்ரிமெண்ட்டை மட்டும்தான் நம்ம 11 மாதத்துக்கு போட முடியும். ஆனால் பில்லு அவங்க சேஃப்டி பண்ணி வச்சுருந்துட்டு சப்போஸ் அது லீகலாக கோர்ட்டுக்கு போகுது அப்படின்னும் போது, நான் இந்த வீட்டில் 20 வருஷமாக இருந்திருக்கேன், அவங்க கொடுத்த பில்லு இருக்குது பாருங்க அப்படின்னு கோர்ட்டில் காமிச்சாங்கன்னா எந்த சைடில் ஜெயிக்கும் கேஸு? வழக்கங்க நம்ம மேலே சார் நமக்கு பாதகமாக தான் முடியுமே தவிர, இதனால் இது மாதிரி நிறைய சந்திச்சிருக்கோம் சார் நாங்கள். இல்லை யாரெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க? இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது என்னென்னா, சுற்றி இருக்க வீடுகளெல்லாம் வந்து வீட்டின் உரிமையாளர்களாக இருப்பாங்க. நம்ம வீட்டினுடைய உரிமையாளர் மட்டும் நம்மளோட வாடகைக்கு விட்டு போயிடுவார், நம்ம மட்டும் டெனண்டாவது மாட்டிக்குவோம் உள்ள. அப்போ இந்த மிச்ச வீட்டு உரிமையாளர்கள்லாம் என்னவா ட்ரீட் பண்ணுறாங்க? எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அவங்க வெளியே போகும்போது எங்கள் வீட்டு ஆளுங்க யாருமே வரக்கூடாது. நாங்கள் முஸ்லீமு, எங்களுக்கு ஃபஸ்ட்டு விடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இவங்கக்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணோம். நாங்கள் எதிர்க்க வரும், நாங்கள் வந்தோன்னா அவங்க உள்ளே போயிடுவாங்க. நாங்கள் எப்போ உள்ளே போகிறோமோ அப்போ தான் அவங்க வெளியே வருவாங்க. டஸ்ட்பின் இருக்குது பார்த்தீங்களா, தெரியாமல் எங்கள் மாமியார் அங்கே எடுத்து போய் வச்சுட்டா கூட அதை இப்படி தூக்கி போடுவாங்க. நாங்களும் உங்களை மாதிரி மனுஷால் தான், அது எல்லாருமே ஈக்குவலாக பார்த்தா பரவாயில்ல. வீட்டின் உரிமையாளர்கள் வாடகைக்கு குடியிருப்போம் பேசிக்கிட்டு இருக்கோம்ல இருவேறு தரப்புன்னு, அதில் வந்து வீட்டின் உரிமையாளர்கள் வீட்டின் வாடகைக்கு இருப்போருடைய பர்சனல் ஸ்பேஸில் எந்த அளவு தலையிடுறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறப்ப எங்கள் அம்மா இறந்துட்டாங்க சார், எங்கள் வீட்டில் தான் வச்சுருந்தோம். எங்கள் ஓனர் என்ன கேட்டாங்கன்னா, பையன் வீட்டில் வைக்காமல் அது என்ன பொண்ணு வீட்டில் வைக்கிறது? வயது முதிர்ந்தவர்கள் இருந்து ஒரு மரணம் நிகழ்ந்தால் அதை கூட
நம்ம வந்து நம்ம வீட்டில் வச்சு இப்போ நடத்த முடியாது. அதை வீடு வாடகைக்கு கொடுத்த காரணத்தினாலேயே வீட்டின் உரிமையாளர்கள் நம்மளுடைய பர்சனல் ஸ்பேஸில் எதில் தலையிடுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பைக்கு சர்வீஸ் பண்ணால் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்கே வச்சு சர்வீஸ் பண்ணுறீங்க நீங்கள்? வீட்டு முன்னாடியே வச்சு பாக்கெட்டில் பிடிச்சிட்டு வந்து வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். உங்கள் உங்களுடைய சொந்த வண்டியை தொடங்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், பண்ண விட மாட்டேங்குது. எதனால? அது தண்ணி வந்து இதுக்கு தனியாக செலவாகுது அப்படின்னு. என்னங்க ஒரு பைக் துறைக்கு ஒரு அறவாளி தெரியும் செலவழி போகுது, அதையும் விட முடிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் மேலோட ஹவுஸ் ஓனருக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருக்காது சார். இவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம சந்தோஷமாக இல்லைன்னு ஒரு பொறாமை கூட இருக்குது சார் அவங்களுக்கு. நாங்களும் குடும்பஸ்தங்க, முதல்ல அது தெரிஞ்சுக்கங்க. நாங்களும் ஒரு குடும்பம் பண்ணின்னு இருக்கோம், புரியுதா? நான் வந்து உன் ஜன்னல் ஏட்டி பார்த்தா என் மனைவி என்ன சும்மா விட்டுற மாட்டேன், அது நல்லா புரிஞ்சுக்கங்க. இல்லை இல்லை, அவர் சந்தோஷம்னு சொல்கிறத நீங்கள் அப்படியே பாக்கியராஜ் சார் மாதிரி புரிஞ்சுக்கூடாது. அவர் சந்தோஷம் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒரு டிவி வாங்கினா அவங்களுக்கு பிடிக்காது, அவர் சொல்கிறது அந்த அர்த்தத்தில் நீங்கள் சொல்லுங்கள். அது ஒன்று இருக்குல்ல, என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு ஐயோ இதோட அதிகமாக வாங்கி கொடுக்குன்னு ஒரு படாமல் தன்மை இருக்குது. புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ ஜன்னல்ல பாக்குற விஷயத்தை அவர் பேசல. இல்ல, என்கரேஜ் பண்ணுங்க சார், அவங்க குழந்தைகளை செஞ்சா நாங்க என்கரேஜ் பண்ணுவோம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா சார், நாங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. எதை என்கரேஜ் பண்ணுவாங்கன்னா, வாடகை என்கரேஜ் பண்ணிடுவாங்க. அதனாலதான் பதட்டமா இருக்குங்கிறாங்க. அவங்க நம்முடைய வீட்டுல குடியிருப்போங்கிறக்காக நம்முடைய பர்சனல் ஸ்பேஸ்ல வீட்டின் உரிமையாளர்கள் எப்படி தலையிடுறாங்க? எங்க செலிப்ரேஷன்னா எங்களை ஒரு பிரியாணி செய்ய விட மாட்டாங்க சார். அந்த தெரு கார்னரில் நின்று பண்ணுறோம், அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு, கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக கெஞ்சிரும் சார். நாலு அன்னைக்கு ரம்ஜானே நாங்கள் பிரியாணி பண்ணிக்கிறோம், வீட்டுக்கு ஆளுங்கள்லாம் வருவாங்கன்னா ஐயோ அப்பார்ட்மெண்ட்ஸ் ஹீட் ஆகிடும், அப்பார்ட்மெண்ட்ஸ் சூடாகிடும், திடீர்னு ஏதாவது நான் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் இன்றைக்கி இருப்பீங்க, நாளைக்கு போயிடுவீங்க, நாங்கள் ஹவுஸ் ஓனர் இங்கே தான் இருக்கணும்னு கடைசி வரைக்கும் எங்களை பண்ணவே விடலை சார். இப்போ என்ன காரணங்கள் சொல்லி, ரொம்ப சாதாரண சில்லி ரீசன்ஸு, ரொம்ப சில்லறையான காரணங்கள் சொல்லி வீட்டை காலி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது என்ன காரணங்கள் சொல்லி சொல்கிறாங்க? எங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட ஓட்டுக்கு வெளியில் சிலாப்பு லைட்டாக இருந்துச்சு, அப்போது பைக் எல்லாம் மலையில் நடைஞ்சிக்கிட்டு இருந்தது சார். நான் சொன்னேன், சார் இந்த சிலாப்பை கொஞ்சம் முன்னாடி ஏற்றி விடுங்க, இந்த பைக்கு வந்து நம்ம பார்க் பண்ணிக்கலாம், சைக்கிள் குழந்தைங்களோட சைக்கிளாக நிற்கிது அப்படின்னு தான் சொன்னேன். நீ இதுக்கு அப்பார்ட்மெண்ட்டை பார்த்து போ, இங்கெல்லாம் வந்து பைக்கு அதெல்லாம் வந்து நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டார். மெயின்டெனன்ஸோ அவன் எக்ஸ்பென்ஸோ எதுவுமே வாங்கக்கூடாது ஹவுஸ் ஓனர். ஆனால் வீட்டு வாசப்படியில் வச்சு பைக்கை சர்வீஸ் பண்ணுவார், சர்வீஸ் சென்டருக்கு விட்டால் 60 ரூபா தான். ஆனால் வீட்டில் இருக்கிற டேங்க் தண்ணி மொத்தத்தையும் வீட்டாண்டே கழுவி காலி பண்ணிடுவார். அவருடைய பைக்குக்கு பார்க்கிங்கில் விட மாட்டார், அதை சன்ஷேடை கொஞ்சம் வலிச்சு விட்டு அவர் வீட்டாண்டே பைக்கும் விட்டுருவார். ஆனால் ஹவுஸ் ஓனர் காசை வாங்கக்கூடாது, இவருக்கு தேவையான வசதிகளையும் பண்ணி கொடுக்கணும். இது என்ன முரண்பாடாக இருக்கு சார்? பைக்கு கார் கழுவத்துக்கெல்லாம் தண்ணி தரேன்னு எந்த ஹவுஸ் ஓனர் சொல்லவும் மாட்டான், அதுக்கு சர்வீஸ் சென்டர் தனியாக இருக்கு. ஏன் உங்க நாயை குளிப்பாட்டுறீங்க? அதெல்லாம் என்ன சார் சொல்லுங்க. நீங்க எதுக்கு 12 வீடு கட்டி எதுக்கு வாடகை குடுறீங்க? உங்களுக்கு தண்ணி எதுக்கு கொடுப்பாங்க? பாத்ரூம், டாய்லெட், குளிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, இதுக்கு தான் தண்ணி தர முடியும். 20,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து மாசம் 3,000 ரூபாய் வாடகை கொடுக்குற எங்களுக்கு ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ தங்க போற வீட்டுல ஒரு 4 இன்ச்சு ஆணி அடிக்க உரிமை இல்லையா அப்படின்னு கேட்டேன். என்ன நீ உரிமை இல்லையா, அப்படி இல்லையா, இப்படி இல்லையான்னு பேசுற? என்னோட வீடு, என்னோட உரிமை, அதனால நீ காலி பண்ண அப்படின்ட்டாங்களா? இன்னொரு கொஸ்டின் கேட்டேன் சார், ஏன் சார் நீங்க வீட்டு ஓனர் தானே, ஏன் வாட்ச்மேன் வரலாம் பாக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்க வீட்டுல யார் யார் வராங்க நீ எனக்கு அதிகமா தெரியறத விட அவரு கரெக்டா சொல்றாரு. இது ஒரு 4-5 கொஸ்டின் கேட்டேன் சார், உடனே நீ காலி பண்ணுட்டாரு சார். தம்பி, ஆணி எத்தனை ஆணி அடிப்ப தம்பி? ஒரு ஆணி, ஒரு 10 ஆணி? என்னோட டெனண்ட்டு இந்த ஸ்டேஜ்ல இருந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஐஎன்ஆர்எஸ்ல போட்டோ வச்சிருக்காரு சார் வீட்டில். என்னப்பானா குலதெய்வம் சார், குலதெய்வம் சார்ன்ற 46 ஆணி. அந்த வீடை சரி பண்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட வந்து இன்னும் அது அப்படியே தான் இருக்கு. அவன் காலி பண்றப்போ அவர் கொடுத்த அட்வான்ஸ் நீங்க ஃபுல்லா தந்துட்டீங்களா? அவர் தான் 3 மாசம் பேலன்ஸ் வச்சுட்டு போயிருக்காரு, ஆல்ரெடி பேலன்ஸ்ல தான் இருக்கு. அவர் ஆணி அடிக்க அடிக்க மேல அடிச்சாருன்னா என் எதையுமே அழுதுறேன் சார். கஷ்டப்பட்டு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டினோம், நான் என்ன சொல்றேன், நீ ஆணி அடிச்சுக்கோ, என் பர்மிஷனோட அடி, நான் அடிச்சு தரேன் சார். இப்போ ஆணி பிரச்சனை இல்லை, அனுமதி தான் பிரச்சனை. அரசு போக்குவரத்து நடத்துனரா நீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, சப்ஜெக்ட் வாங்க. நானும் அரசு போக்குவரத்து ஓட்டுநர் தான். நம்ம பஸ்ஸில் எவ்வளோ அலோடு இருக்கு உங்களுக்கு தெரியும், என்னையோட உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அலோடு? 55. எத்தனை பேர் நம்ம ஏற்றுறோம்? 120. அப்போ இதுக்கு நீங்கள் ஒத்துக்கலீங்க? ஒரு குடும்பத்திற்கு 4 பேர்த்து மேலே வீட்டுக்கு நாங்கள் வீடு கொடுக்க மாட்டோன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? 120 பேர் எடுத்துன்னு போய் கஷ்டப்படுத்தி எனக்கு தெரியுங்க. அந்த கஷ்டம் வந்து நம்ம வீட்டில் நம்ம நிறைய ஸ்ட்ரென்த்து வச்சுட்டு படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்கோசம் ரேஷனாக கொடுவோம். 4 பேர் இருங்க, பிரச்சனை வரலாமல் நாங்கள் கலந்தாலும் இருக்கோம். வீட்டின் உரிமையாளர்களும் அந்த வீட்டில் குடியிருப்போர்களும் இன்று இருதரப்பு பேசிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நம்மோடு இணைய 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் எழுத்தாளர் திரு லக்ஷ்மி சரவணகுமார் அவர்கள், மற்றொருவர் வழக்கறிஞர் அருள் முருகானந்தம் அவர்கள்.
லக்ஷ்மி, உங்கள்கிட்ட தான் முதல்ல கேட்கணும். சொல்லுங்கள், ஒரு வீட்டுக்கு வீட்டில் குடியிருப்போரா நீ சந்தித்த அனுபவங்களில்? மதுரையிலேருந்து நான் சென்னைக்கு வந்தேன். நான் சென்னை வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. இப்போது இவங்க பேசுகிற பிரச்சனை எல்லாமே நகரத்தில் மட்டுமே இருக்கிறதா பார்க்கப்படுது, அப்படி இல்லை. கடந்த ஒரு 5-6 வருஷமாக என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே எப்படி வந்து வெஜுவலின் போர்டு இருக்கோ அந்த மாதிரி வந்து எல்லா சிறுநகரங்கள்லையும் வெஜுவலின் போர்டு வைக்கிற அளவுக்கு இது அது வந்து ஒரு ஏதோ அதுதான் ரொம்ப ஒரு தங்க அடுத்த கட்டத்துக்கு போற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி போர்டு வைக்கிறது சமூகத்துல உயர்ந்த இடத்துக்கு போற மாதிரி. அவனே நான்வெஜ் சாப்பிடுவான், ஆனா வீட்டுக்கு வாசல் வந்து வெஜுவலின் போர்டு வச்சிருக்கான். ஒரு ஹவுஸ் ஓனர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு டெனன்ட் நம்ம வீட்டுக்கு குடி வந்துட்டா அவங்க வந்து முழுமையா வந்து ஏதோ தங்களுக்கு கட்டுப்பட்ட ஆள் மாதிரி ஒரு ஃபீல் வந்துருது. இப்போ நிறைய இடங்களில் கவனிச்சிங்கன்னா, வீட்டு வாடகைக்கு போகும்போது வந்து ரொம்ப அப்படியே ஜென்வனாக பேச ஆரம்பிப்பாங்க, பழகுவாங்க. நீங்கள் குடி வந்து ஒரு வாரம் கழிச்சு, தம்பி நீங்கள் என்ன ஊர் சொன்னீங்க அப்படின்னு நம்ம ஊரை சொன்னோன்னா, எந்த ஊரில் உங்களுக்கு இவங்கெல்லாம் தெரியுமானா மறைமுகமாக ஜாதியை கேட்குறதுங்க, நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்க வர இடம் இருக்கீங்களா? இப்படி உளவியல் ரீதியாக நம்மளை வந்து ஓகே இவன் இந்த ஜாதி அப்போ இதெல்லாம் செய்வான், இவன் வீட்டுக்கு இவங்கெல்லாம் வருவான், இப்படியான ஒரு மனநிலை இருக்குது. இப்போ இவங்க பேசுனது எல்லாமே வந்து தண்ணி விடலை, அந்த முறவாசல் இதெல்லாமே வந்து மேலோட்டமான பிரச்சனைகள். ஆனால் ஒரு டெனண்ட்டுக்கும் ஒரு ஹவுஸ் ஓனருக்குமான சைக்காலஜிக்கலாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. லேட்டாக வந்தால் ஏன் லேட்டாக வராங்க? ஹஸ்பண்ட் வந்து சீக்கிரம் 8 மணிக்கெலாம் வந்துடுறாரு, ஒய்ஃப் வந்து 11 மணிக்கு வராங்க. ஏன் நம்ம அம்மா அப்பாவோ நம்ம மாமனார் மாமியாரும் அந்த வேலை செய்கிறதில்ல, நீ என்ன செய்கிற எதுவுமே செய்யறதில்லை. ஆனால் இவங்க நம்ம மேலே உட்காந்துக்கிட்டு கேட்குறது இருக்குல்ல, ஏன் இவ்வளோ லேட்டாக வராங்க? ஓ ஒய்ஃபு ஏன் ஏன் பொண்டாட்டி லேட்டாக வந்தால் உனக்கு இல்லாத பிரச்சனை, அது தேவையில்லாத ஒரு விஷயம். இப்போ நான் வந்து ஒரு ஹவுஸ் ஹஸ் பண்ணேன், ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகிறாங்க. இப்போது இது வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணால், அந்த நான் இருக்கிற வீட்டில் வந்து நான் மட்டும்தான் டெனண்ட்டு, மற்ற எல்லாமே ஹவுஸ் ஓனர்ஸ். அப்போது அவர் ஏன் வேலைக்கு போக மாட்டார், வீட்டிலே இருக்கார், ஒய்ஃப் மட்டும் வேலைக்கு போகிறாங்க, பகலில் நண்பர்கள்லாம் சந்திக்க வராங்க, அவர் என்ன பண்ணுறாரு வீட்டில்? ஸோ இது யாருக்குமே தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லைங்களா? இப்போ நான் வந்து நான்வெஜ் அலோடுன்னு வச்சுருப்பான், நான் போயிட்டு ஒரு நாள் வந்து மாட்டுக்கறி சமைச்சேன், ஏன் உங்கள் வீட்டில் மாட்டுக்கறி சமைச்சிங்க? இப்போ நான்வெஜ் வந்து மாட்டுக்கறி வந்து நான்வெஜில் வராதாடா. ஸோ இப்படியா சமைக்கலாம், ஆனால் மாட்டுக்கறி சமைக்கணும், மாட்டுக்கறி சமைக்கக்கூடாது. சிக்கன் சமைக்கலாம், ஃபிஷ் சமைக்கலாம், மாட்டுக்கறி சமைக்கலாம். நான் என்ன ஒரு வீடியோ காலி பண்ண சொல்லுங்க, நீங்கள் மாட்டுக்கறி சமைக்கிறீங்க. ஆமாங்க, மாட்டுக்கறி எனக்கு பிடிக்கும், நான் வாரத்தில் 3 நாள் சாப்பிடுவேன், அது எங்கள் வீட்டில் அலோடு இல்லை, நீ வீடியோ காலி பண்ணுங்க. ஸோ இப்படி என் வீட்டில் அம்பேத்கர் படம் வைக்கக்கூடாது, என் வீட்டில் லெனின் படம் இருக்கக்கூடாது, என் வீட்டில் யாரெல்லாம் இருக்கணும், எங்கே வந்துருந்தா கடைசி நான் என்ன ட்ரெஸ் போடணும், நான் என்ன மாதிரி இருக்கணுன்றது வத முதல் கொண்டு வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு மாறிடுறாங்க. ரெண்டாவது, இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார், நீங்கள் வந்து எங்கள் வீட்டை பற்றி தெரிஞ்சுட்டு ரெண்ட் இவ்வளோன்னு தெரிஞ்சுட்டு தான் வரீங்க, வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கலாமன்னு சொல்லுவார். ஆனால் சட்டத்தில் ஒரு விஷயம் இருக்குது, நான் வந்து குடி வந்ததுக்கு அப்புறமும் இந்த வீடு வாடகை அதிகமாக இருக்குது, மற்ற இடத்துலாம் பக்கத்தில் மற்ற வீடுகள்லாம் கம்மியாக இருக்குன்னு நான் எனக்கு தோணுச்சு, நான் விசாரித்து அதை வந்து நான் வெரிஃபை பண்ணினா நான் கேஸ் போட முடியும், அதற்கான எல்லா இதுவும் இருக்குது. வழக்கறிஞர் அருள் முருகானந்தம் அவர்கள், பொதுவாக சட்டம் என்பது யாருக்கு இணக்கமானதாக இருக்கிறது, வீட்டு உரிமையாளர்களுக்கா அல்லது வாடகை இருப்போருக்கா? அதை பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு இருந்த வாடகை கட்டுப்பாட்டு சட்டம் வேறு, 1967 போட்டது, 40 வருஷமாக நாங்கள் எவால்வ் பண்ணியிருக்கிறோம். இப்போ புது சட்டம், அதாவது பழைய சட்டங்களில் மாற்றம் உண்டாக்கி ஒரு புது சட்டமாக வெளியிட்டிருக்கிறாங்க 2017. அந்த சட்டம் வந்து பிப்ரவரி 22 அமலுக்கு வந்துருச்சு. நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி வழக்கு போடலான்னு சொல்லி, அது போயிடுச்சு. முன்னே வந்து பார்த்தீங்கன்னா இருந்த 1-2 விஷயத்தையும் ஓகே, இப்போ இப்போ என்ன இருக்குது? இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்டு, அதாவது வீட்டு உரிமையாளரும் வாடகைக்கு வர்றவங்களும் என்ன அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்களோ அந்த அக்ரிமெண்ட் படி தான். முன்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் வந்து பதிவு செய்யப்பட வேண்டியது இல்லை, இப்போ சட்டப்படி பதிவு செய்யணும். நீங்கள் சொல்கிறது ஓகே, ஆனால் என்னென்னா வந்து இந்த ரெண்டு பேருக்குமான ஒரு ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தை பதிவு செய்வதற்கு எப்பொழுதுமே குடியிருப்போர் தயாராக தான் இருக்காங்க, வாடகைக்கு விடுறவங்க இருக்காங்க இல்லையா, வீட்டின் உரிமையாளர்கள் அவங்க தான் அந்த ஒப்பந்தத்துக்குள்ள வரவே மாட்டேங்கிறாங்க. முன்ன வந்து இந்த மாதிரி ஒப்பந்தங்களை வந்து பதிவு செய்யாததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, எங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ஆகும், 10,000 ஆகும் 20,000 ஆகும்னு சொல்லி அதை குறைச்சாச்சு. இனிமேல் நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் சரிங்களா, அதனால் நீங்கள் வந்து பதிவு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, வேறு என்ன உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? முன்னே நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட டெனண்ட்டாக தொடருவீங்க, உங்களை வெளியேற்றணும்னா வழக்கு போடணும், வழக்கு நடக்கும், அது 3 வருஷம் நடக்கும், 4 வருஷம் நடக்கும், அது வரைக்கும் அவங்க இருந்துட்டு போவாங்க, என்ன வாடகை கொடுத்துருந்தாங்களோ அதான் கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, உங்களுடைய அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு, அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை காலி பண்ண சொல்லி நீங்கள் காலி பண்ணல அப்படின்னா அது மொத்தம் ஒரு 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். நீங்கள் ரைட்டிங்கில் கொடுக்கல அப்படின்னா 6 மாதம் எக்ஸ்டெண்ட் ஆகும். 6 மாதத்துக்கு அப்புறம் 1 நாள் இருந்தாலும் 2 மடங்கு நீங்கள் வந்து வாடகை கொடுக்கணும், 10,000 ரூபா வாடகைனா 20,000 ரூபா கொடுக்கணும். ஓ சரி, இந்த வாடகைக்கு வாங்கிக்கிறவங்க வந்து ரசீது பெற்றுக்கொள்ளணுமா அல்லது நிச்சயமாக அங்கே பாருங்க, ரசீது கொடுத்தே ஆகணும். ரசீது வந்து இவங்க கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் மூலமாக அனுப்பிக்கலாம், இல்லைனா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மணி ஆர்டர் அனுப்பலாம். 2 மாதம் அதே மாதிரி அனுப்புகிறீங்க, அப்போது ஒரு ரிசிப்ட் தரல அப்படின்னா
ரெண்ட் அத்தாரிட்டி, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ரெண்ட் அத்தாரிட்டி இப்போ நியமிச்சிருக்கிறாங்க. அந்த ஆள்கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட பணத்தை கட்ட ஆரம்பிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 3 மாதத்துக்கு மேலே வாடகை வந்து அட்வான்ஸ் வாங்க முடியாது. இப்போ நீங்கள் அட்வான்ஸ் 3 மாதம் தான் வாங்கணுங்கிறதா சட்டம்னு சொன்ன வச்சு கேட்குறேன். அதாவது போன சட்டப்படி 1 மாதம்தான் வாங்கணும், புரியுதுங்களா? ஏங்க, 1 மாதம்தான் வாங்கணும் இருந்த பொழுதே இவர்கள் எல்லாம் 10 மாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ 3 மாதம் வாங்கலாம்னு இருந்துச்சுன்னா 30 மாதம் வாங்க மாட்டாங்களா? அது சொல்ல முடியாது, அவங்க அவங்க மனசாட்சியை பொறுத்தது தான் அது. ஓகே, வீட்டின் உரிமையாளர்கள் இருக்காங்கல்ல, அவர்களை பற்றி இருக்க சிக்கல்கள் எல்லாம் சொன்னீங்க. அப்படி நீங்கள் பார்த்த ஆச்சரியப்பட்ட நெகிழ்ந்த ஒரு ஹவுஸ் ஓனர் யாருன்னு சொல்லுவீங்க? சார், அவங்க நேம் வந்து மணிகண்டன் பிரியா. அவங்கள வந்து லைஃப்பில் நான் மறக்க மாட்டேன். இப்போ கடைசி அவங்க வீட்டிலேருந்து நான் காலி பண்ணி வந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆன அடுத்த செகண்ட் வந்துட்டு என்னோடய ரிலேஷனில் எல்லாருமே வந்தாங்க, பார்த்தாங்க, தம்பி எல்லாருமே வந்தாங்க. பட் அவர் ஆஸ் அ ஹவுஸ் ஓனர் அவங்க வந்து அதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது நாங்கள் ஹெல்ப் பண்ணணுமா, நீங்கள் இந்த மந்த் வாடகை தர வேண்டாம், அந்த சமயம் திவாலி வருது, ஸோ எதுவுமே எங்களுக்கு தர வேணாம், நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அப்படி சொன்னாங்க. பட் வெளியில் வர்றச்ச ஒரே ஒரு ஒரு பைசா கூட அட்வான்ஸில் ஒரு பைசா கூட பிடிக்கல. வீட்டின் உரிமையாளர்களும் வீட்டில் குடியிருப்போரும் என்று நாம் அரங்கில் பேசிக் கொண்டிருக்கும் இதே வேளையில் தமிழகம் என்ன நினைக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள நேரடியாக ஒரு வாக்கெடுப்பு நடந்து முடிந்திருக்கிறது. அதன் முடிவுகள் இப்போது பார்க்கலாம். வீட்டு உரிமையாளர்கள் வர்சஸ் வாடகைக்கு குடியிருப்பவர்கள் என்ற தலைப்பில் சில கேள்விகளுக்கு ஜி தமிழ் சமூக வலைதளங்களில் கடந்த 24 மணி நேரங்களாக நடைபெற்ற வாக்கெடுப்பில் பெரும்பாலானோர் தங்களது கருத்தை தெரிவித்துள்ளனர். அதன் முடிவுகள் நேரலையாக. அதில் வீட்டு உரிமையாளர்கள் சாதி மதம் பார்த்து வாடகைக்கு விடுகிறார்கள் என்பது என்ற கேள்விக்கு உண்மை என்று 77% பேரும் பொய் என்று 23% பேரும் வாக்களித்துள்ளனர். வாடகைக்கு வருபவர்கள் பொதுவாக தண்ணீரை பொறுப்பில்லாமல் வீணடிக்கிறார்கள் என்பது என்ற கேள்விக்கு சரி என்று 55% பேரும் தவறு என்று 45% பேரும் வாக்களித்துள்ளனர். வீட்டு உரிமையாளர்கள் வாடகையை மீறி புதிய கட்டணங்கள் வசூலிக்கிறார்கள் என்பது என்ற கேள்விக்கு சரி என்று 70% பேரும் தவறு என்று 30% பேரும் வாக்களித்துள்ளனர். வாடகைக்கு குடியிருப்பவர்கள் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்ற பெயரில் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு என்ற கேள்விக்கு உண்மை என்று 30% பேரும் பொய் என்று 70% பேரும் வாக்களித்துள்ளனர். தங்களின் மேலான கருத்துகளுக்கு நன்றி. நான் பார்த்து கொண்டிருக்கும் போது மனம் லேசாக வந்து குடியிருப்பவங்கள் பக்கம் சாஞ்சு, என்ன இருந்தாலும் வீடு இல்லாமல் இருக்கவங்க அவர்களை போட்டு இவ்வளவு துன்பப்படுத்தலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் எல்லாரிடம் இருந்திருக்கும். இவர்கள் அவங்களுடைய நியாயங்களை 100 தடவை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இல்லை இல்லை, நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ சிக்கல், வாடகை கொடுக்காமல் போயிடுறாங்க, ஆணி அடிச்சிட்றாங்க, 1 சவத்தில் 48 ஆணி அடிக்கிறாங்க அப்படின்னு வீட்டின் உரிமையாளர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் கூட இறுதியில் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் இருக்குது குடியிருப்பவர்கள் எல்லாருக்கும்னா, அவர்களை யாரெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணாங்களோ அந்த வீட்டு உரிமையாளர்கள் வந்து அவர்களுடைய நினைவில் தங்குவதில்லை. தான் விபத்தில் இருந்த பொழுது எனக்கு வாடகை கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்த மிகச்சிறந்த மனிதர்களைத்தான் வாடகைக்கு குடியிருப்போரும் ஞாபகம் வச்சுக்க விரும்புகிறாங்க. அவங்களைத்தான் அவங்களும் ஞாபகம் வச்சுருக்காங்க. அப்படிங்கும் போது இங்கே மிகச்சிறந்த மனிதர்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. நாம் நாளைக்கு வீட்டின் உரிமையாளராக மாறும் பொழுது அவர்களைப் போல நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம், வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நீங்கள் இதுவரை பார்த்து கொண்டிருந்தது காலிமார்க் விப்ரோ தமிழா தமிழா, பவர்ட் பை அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட் மற்றும் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. மீண்டும் மற்றொரு வாரம் சந்திப்போம்.